Bad boy from the block tonight. And if you mess with me, I'ma blow you up. Hi, welcome to Fight Your Pain and Love Your Pain. ஸோ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மசில் கிராம்ப். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பாடி பில்டருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் மசில் கிராம்ப் ஏற்படும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் போடும்போதும் அவங்களுக்கு சில மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கிராம்ப் ஆகும். ஸோ அது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாடி பில்டருக்கும் ஜிம்மில் ஒர்க் அவுட் போகிறவங்களுக்கு தான் இந்த மசில் கிராம்ப் அப்படிங்கிறது ஒன்று நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கட்டும், இல்லை அதிகமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிற பர்சனாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மசில் கிராம்ப் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். ஸோ மசில் கிராம்ப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தசைப்பிடிப்பை தான் மசில் கிராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மசில் கிராம்ப் அப்படின்னா தெரிய என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மசில் அப்படிங்கிறது எதனால் வந்து கவராக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ஒரு மசில் அப்படி இருக்குன்னா உங்களுக்கு அந்த மசில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபரால் பார்த்தீங்கன்னா பிணைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மசில் பார்த்தீங்கன்னா பிணைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கிறதுக்கு, அதாவது உங்கள் பாடி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் டயட்டை போகட்டும், இல்லாட்டி நீங்கள் ஜிம்முக்கு போனாலே உங்களை வந்து அதிகமான வெஜிடபிள்ஸ் ஃபுட்டு வந்து நிறைய எடுத்துக்க சொல்லுவாங்க. பாயில் பண்ணி வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிடுங்க அப்படிங்கிறது இதனால தான் சொல்கிறது. ஏன்னா மசில் அப்படிங்கிறது உங்களோட ஃபைபரால் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்கள் டயட்டில் கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுக்கலை அப்படின்னா இந்த மசில் கிராம்ப் வந்து ஏற்பதுக்கு வந்து சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெராய்டு எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ சில ஸ்டெராய்டுனால உங்களுக்கு மசில் கிராம்ப் பார்த்தீங்கன்னா நடக்கும். அதே மாதிரி உங்களோட பாடி வந்து ஓவராக ஹீட் ஆகும்போது இந்த மசில் கிராம்ப் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து பாடி பில்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ பாடி பில்டிங் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ காப் ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் ஜீரோ காப் ஸ்டேட்டில் இருக்கும்போது உங்களோட பாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சோர்வு உடைஞ்சிரும். ஸோ அப்படி சோர்வு உடையிற டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தசைக்கு வந்து போகாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசில் கிராம்ப் நடக்கும். ஸோ வந்து சில பேர்த்துக்கு இந்த மசில் கிராம்ப் அப்படின்னா என்னென்ன தெரியலாட்டி உங்களுக்கு இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து சிக்ஸ் பேக் ஒர்க் அவுட் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ட்ராக்ட் பண்ணாமல், அதாவது நீங்கள் ஒர்க் அவுட் வந்து போட்டு அந்த ஆப் மசிலை வந்து டைட் பண்ணாமல் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கர டைட்டாக வெளியே தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் காஃப் மசிலுக்கு பார்த்தீங்களா, காஃப் மசிலை வந்து டைட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிக்கிறோம், பிடிச்சிக்கிட்டு கட்டியாக மேலே வந்து நிற்கும் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மசில் கிராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லாட்டாக இருக்கட்டும், ஆர்ம்ஸாக இருக்கட்டும், ட்ரைசப்ஸாக இருக்கட்டும், ஜெஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மசில் கிராம்ப் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். ஸோ இதுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன், நீங்கள் வந்து அதிகமாக தண்ணி குடிக்கணும். ஸோ உங்கள் பாடி டீஹைட்ரேட் ஆனால் கூட உங்களுக்கு மசில் கிராம்ப் நடக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒர்க் அவுட் போடும்போது கொஞ்சம் கரெக்டான டயத்தில் நீங்கள் வாட்டர் வந்து இன்டேக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மசில் கிராம்ப் அப்படின்னு நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அதாவது நார்மல் பர்சனுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் நீங்கள் பாடி பில்டிங் பண்ணும்போது உங்களுக்கு மசில் கிராம்ப் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாயில் பண்ணி சாப்பிடணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உப்பு போடாமல் உரப்பு சேர்க்காமல் எல்லாமே சாப்பிடணும். ஸோ உங்கள் பாடியில் வந்து உப்பாக இருக்கட்டும், தாதுக்களாக இருக்கட்டும், தாதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் மக்னீசியம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் கம்மியாகும் போது உங்களுக்கு மசில் கிராம்ப் அதாவது தசைப்பிடிப்பு அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். ஸோ முன்னாடி ஒரு 2012-13 காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பாடி பில்டர் பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சால்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி வாட்டர் மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க மசில் கிராம்ப் நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய தீர்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு கொஞ்சமாக குடிக்கிறனால ஒன்றும் ஆயிராது அப்படிங்கிறக்காண்டி அந்த ஒரு சாட்டிஃபிகேஷனுக்காண்டி அந்த ஒரு வாட்டர் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த மக்னீசியம் பொட்டாசியம் அப்படின்னு சப்ளிமெண்ட்டாகவே வந்துருச்சு. ஸோ அதனால் நிறையா பேர் அதை வந்து இன்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் ஒரு மசில் கிராம்ப் அப்படிங்கிறது வந்து பாடி பில்டிங் டயத்தில் வந்து ஒரு தடுக்க முடியாத ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஓவராக வந்து நீங்கள் டயட் இருக்கும்போது ஸோ உங்கள் பாடியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாகிடும். ஏன்னா பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிடும், கண்டிப்பாக அவர் வந்து ஸ்டேஜ் ஏறும்போது வாட்டர் கட் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி உப்பு உரப்பு எதுவுமே சேர்க்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மசில் கிராம்ப் வந்து ஏற்படும். ஸோ இதை எப்படி தடுக்கணும் அப்படின்னா அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பாடி பில்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ போஸ்ட் அடிக்கும்போது அவங்களுக்கு மசில் கிராம்ப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பின்னாடி போய் அந்த ஒரு பேனர் மாதிரி கட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பின்ன பேனரில் வந்து சாஞ்சுக்கிட்டு காஃபெல்லாம் டைட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் லன்சஸ் ஷேப்பில் நின்று காலை கொஞ்சம் நீட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சின்ன ஒரு ஸ்ட்ரெச்சு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சு மூலம் உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மசில் கிராம்ப் வந்து
கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் மசில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து பிக்கில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃப் மசில், இப்போ நீங்கள் போசிங் அடிக்கும்போது காஃப் மசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராம்பில் வந்து ஒரு மசில் வந்து கிராம்ப் ஆகிடுச்சு, காஃப் மசில் வந்து கிராம்ப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் ரிலாக்ஸ் பர்சன் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வேறு காலை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் காலை வந்து மறுபடியும் ஓவராக டைட் பண்ணிடக்கூடாது. ஸோ பின்னாடி போய் அந்த ஒரு பேனர் ஸ்டேஜில் போய் நீங்கள் கையை இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிட்டு, ஸோ கொஞ்சம் லஞ்சு சேஃபில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலை முன்னாடி கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணும்போது உங்களோட காஃப் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா கிராம்பில் இருந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட டை மசில், குல்டோஸ் மசில், ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மசில் கிராம்ப் ஆகும்போது, ஸோ அதுக்கு உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன், இந்த பிக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு குல்டோஸ் மசில் வந்துனா டைட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் காலை மடக்கினாலே போதும், காலை மடக்கி மடக்கி நிறைய பாடி பில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி காலை வந்து மடக்கி மடக்கி எடுப்பாங்க, லாட்டெல்லாம் ஆச்சுன்னா அப்படி ஃப்ரீயாக விட்டு விட்டு ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பொசிஷன் அப்படிங்கிற, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அங்கே ரிலாக்ஸ் பொசிஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா டப்புனு வந்து உங்களுக்கு வந்து நல்ல மசில் வந்து கிராம்ப் ஆயிடுச்சுன்னா, ஸோ அவங்க சொல்லும்போது, ஸோ ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த மசில் கிராம்ப் ஆகுனதை வந்து தெரியாமல் நீங்கள் வந்து கரெக்டாக ரிலாக்ஸ் பொசிஷனை வந்து கொண்டு வரணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஜஸ்ட் மசில் வந்து கிராம்ப் ஆயிடுச்சு அப்படின்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டைட் பண்ணி அப்படியே ஃப்ரீ பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில டெக்னிக்லாம் இருக்குது பாடி பில்டிங் ஸ்டேஜ் ஏறும்போது கிராம்ப் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெலாம் சில டெக்னிக் இருக்குது. ஸோ நான் வந்து நான் உங்களுக்கு சில டெக்னிக்கை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காஃப் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆனால், ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் பொசிஷன் வந்து இருக்கணும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குல்டோஸ் மசில் வந்து டைட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது கிராம்ப் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ மூணாவது உங்களுக்கு தை மசில் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராம்ப் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ உங்களால் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு பண்ண முடியாது, பட் வந்து காலை பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் அப்படி ஃப்ரீயாக இப்படி வந்து கொஞ்சம் பண்ணுறது, ஸோ கொஞ்சம் தை மசிலை வந்து ஆட்டி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மசில் வந்து அந்த இடத்துல கிராம்பில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகும். ஸோ பட் நீங்கள் நார்மலாக இருக்கும்போது ஃபிட்னஸில் வந்து இன்வால்வ் ஆகும்போது, ஸோ நார்மலாக ஒரு ஆஃப் சீசனோ இல்லை கட்டிங் சீசனோ உங்கள் ஒர்க் அவுட் போடும்போது கண்டிப்பாக பிகினர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் பாடியை ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்குள்ளே போங்க. இங்கே நிறையா பேத்துக்கு ஸ்ட்ரெச்சிங்னா என்ன, வார்ம்அப்னா என்ன அப்படிங்கிற விஷயமே தெரிய மாட்டேது. ஸோ அதனால் ஸ்ட்ரெச்சிங்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 20 மினிட்ஸ் பாடியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் வார்ம்அப் பண்ணி. ஏன்னா வந்து வார்ம்அப்பே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் மாதிரி பண்ணுறாங்க, ஸ்ட்ரெச்சிங்கே வார்ம்அப் மாதிரி பண்ணுறாங்க, ரெண்டையும் பயங்கரமாக கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசில் கிராம்ப் வந்து பயங்கரமாக நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஸ்டேராய்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டயத்தில் ஸ்டேராய்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மசில் கிராம்ப் வந்து நடக்க தான் செய்யும். ஸோ வந்து நீங்கள் உங்களோட டயட்டில் பார்ப்போ நீங்கள் அதிகமான வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்து நல்லா சாப்பிடுங்க. ஸோ அதே மாதிரி அதிகமான வாட்டர் வந்து இன்டேக் பண்ணுங்கள் இதனால் உங்கள் பாடி பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிட்னிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மசில் கிராம்ப் வந்து நடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் வந்து உங்களோட டயட்டையும் வாட்டரையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் இந்த மாதிரி மசில் கிராம்பை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபிட்னஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ என்னோடய ஒரு வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட ஸ்டேராய்டு பற்றி ஒரு 50 வீடியோ, பாடி பில்டிங் பற்றி ஒரு 40 வீடியோ இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ எல்லா வீடியோவும் பொறுமையாக பார்த்துட்டு, ஸோ அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு அதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.